ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல சூப்பரான கேப்சா என்ட்ரி டைப்பிங் ஜாப் பத்தி பார்க்க போறோம். இந்த வெப்சைட்ல நீங்க ஜஸ்ட் அவங்க கொடுத்துக்கிற கேப்சா பார்த்து அப்படியே நீங்க டைப் பண்ணா போதும், இன்ஸ்டன்ட்டா உங்க அக்கௌண்ட்க்கு அமௌண்ட் கிரெடிட் ஆயிட்டே இருக்கும். அண்ட் இந்த ஜாப்ல ஒர்க் பண்றதுக்கு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது. யாரு வேணாலும் எங்கிருந்து வேணாலும் எந்த டைமுக்கு வேணாலும் ஒர்க் பண்ணி ஏன் பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்பை நீங்க மொபைல் போன்லயும் ஒர்க் பண்ணலாம், லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டர்லயும் ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வெப்சைட்ல நீங்க ஒர்க் பண்றதுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இல்ல, ஃபுல் ஃப்ரீ. வாங்க இந்த ஜாப்ல எப்படி ரிஜிஸ்டர் பண்றது, எப்படி ஒர்க் பண்றது, எப்படி பேமெண்ட் வித்ட்ரா பண்றது, இது போல ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல் டீடைலா பாக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ண பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். அண்ட் இந்த சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் மணி ஏர்னிங் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பண்ணி பிரஸ் பண்ணிக்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற ஏர்னிங் வீடியோஸ் நோட்டிபிகேஷன் ஃபாஸ்ட்டா ரிசீவ் ஆகும். வாங்க இந்த ஜாப் பத்தி ஃபுல் டீடைலா பார்க்கலாம். அண்ட் வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக எவ்ரி மந்த் ஸ்பெஷல் கிவ் அவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கிவ் அவேல என்னென்ன பண்ணனும் அப்படிங்கற ஃபுல் டீடைலுமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கறோம். அதை யூஸ் பண்ணி கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். இப்போ நம்ம இந்த வெப்சைட்ல ஓபன் பண்ணி என்ன பண்ண போறோம், இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கறோம். அந்த லிங்க் கிளிக் பண்ணா டேட்டா இந்த பேஜ்க்கு வந்து ஓபன் பண்ணி என்ன பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வெப்சைட் ஆன்லைன்ல நிறைய வெப்சைட்ல சர்ச் பண்ணி பார்த்ததுல நல்ல ரேட்டிங்ஸ் ரிவ்யூஸ் கொடுத்துக்கறாங்க. இந்த டஸ்ட் பைலட் வெப்சைட்லயும் 5க்கு 4.6 ரேட்டிங்ஸ் கொடுத்து 3000 பீப்பிள்ஸ்க்கு மேல எக்ஸலென்ட் கூட மென்ஷன் பண்ணிக்கறாங்க. அண்ட் இந்த வெப்சைட்ல நமக்கு ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான கேப்சா என்ட்ரி ஜாப்ஸ் அப்ரோவ் பண்ணிட்டாங்க. வாங்க இந்த வெப்சைட்ல ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிக்கறாங்க அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணுங்க. அண்ட் நீங்க வேற மென்ஷன் பண்ணிக்கறாங்க, இந்த வெப்சைட்ல ஒர்க் பண்றதுக்கு ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு அப்படிங்கறத சொல்லிக்கறாங்க. அதே போல உங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்பவே ஒர்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு அப்படிங்கறத சொல்லிக்கறாங்க. அண்ட் வேரியஸ் மெத்தட்ல நமக்கு கேப்சா என்ட்ரி ஜாப்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அதே போல இதுல நம்ம கேப்சா என்ட்ரி ஒர்க் பண்ணி ஏன் பண்ண பேமெண்ட் எல்லாமே இன்ஸ்டன்ட்டா நம்ம கொடுக்க கிரெடிட் ஆயிட்டே இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த வெப்சைட்ல 2,38,000 பீப்பிள்ஸ் ஒர்க் பண்ணி ஏன் பண்ணிட்டு சொல்லிக்கிறாங்க. அதே போல 5 lakh மேல வித்ட்ராபல்ஸ் பண்ணிக்கிறதா சொல்லிக்கிறாங்க. அண்ட் இந்த வெப்சைட் வேரியஸ் கரன்சி சப்போர்ட் ஆயிட்டு இருக்குது. இதுல நம்ம ஒர்க் பண்ணி ஏன் பண்ண மாட்டேன், இங்க விசிபிள் ஆயிட்டு இருக்கிற எந்த கரன்சி வேணாலும் நம்ம வித்ட்ரா பண்ணிக்க முடியும். வாங்க இந்த வெப்சைட்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டு எப்படி ஒர்க் பண்ணி ஏன் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு இங்க ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் ரிஜிஸ்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணதும் இது போல ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ்க்கு வந்துருவீங்க. இதுல நீங்க ஒர்க் பண்ணும்போது என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கறது இங்க மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஒருத்தருக்கு ஒரு அக்கௌண்ட் தான் இருக்கணும் அப்படிங்கறது மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அதே போல விபிஎன் ப்ராக்ஸி அண்ட் எனி தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடாது, இது போல பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கிற இமெயில் ஐடி என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான யூசர் நேம் கேட்டுக்கிறாங்க, அதாவது யாரும் மைக்காத யூனிக் நேமே கிரியேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான பாஸ்வேர்டு அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இதெல்லாம் என்டர் பண்ணிட்டு இவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு டிக் பாக்ஸ் டிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பிக்சர் கேப்சா வெரிஃபை பண்ணிட்டு இந்த ரிஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணதும் இது போல ஒரு ஹோம் பேஜ்க்கு வந்துருவீங்க. இதுல நீங்க ரிஜிஸ்டர் பண்ண இமெயிலுக்கு ஒரு ஆக்டிவேஷன் லிங்க் சென்ட் பண்ணிருப்பாங்க, அது கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த வெப்சைட்ல டெய்லியுமே நமக்கு புது புது கேப்சாஸ் அப்டேட் ஆயிட்டே இருக்கும். இப்போ இந்த ஃபாஸ்ட் ஆப்ஷன் இருக்கிற ரெடி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் இது போல ஒரு பேஜ்க்கு வந்துருவீங்க. இதுல நம்ம ஒவ்வொரு கேப்சா என்ட்ரி பண்ண இவங்க 50 பாயிண்ட்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க. அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணுங்க, இங்க கலெக்ட் யுவர் ரிவார்ட்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் இது போல 3 captchas கொடுத்துருப்பாங்க. இங்க டாப்ல ஆன்டி பேட் லிங்க்ஸ்ல 874 கொடுத்துக்கிறாங்க, அதுக்கு ரிலவென்ட்டான ஆன்சர் இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க. அதை 1 by 1 ஆர்டர் வைஸில் கிளிக் பண்ணணும். இங்கே ஃபர்ஸ்ட் 8 கொடுத்துருக்காங்க, ஸோ 2 × 4 = 8 இது கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 7 6+1 இந்த கேப்சா டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 4 3+1 இந்த கேப்சா டிக் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாம் பிக்சர் கேப்சா கேட்டிருப்பாங்க, இந்த பிக்சரில் எந்த பிக்சர் டவுன் இருக்குன்னு கேட்டிருப்பாங்க. இப்போ இதை டிக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த கிளைம் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. அவ்வளவுதான், இந்த கேப்சாக்கான 50 பாயிண்ட்ஸ் நம்ம வாலெட்ல ஆட் ஆயிடுச்சு. இது போல ஒவ்வொரு கேப்சா நீங்க டைப் பண்ண அதுக்கான பேமெண்ட் நம்மளோட வாலெட்ல இன்ஸ்டன்டா கிரெடிட் ஆயிட்டே இருக்கும். இப்போ இந்த ஓகே ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதும் ஒவ்வொரு கேப்சா வர வரைக்கும் டைமிங் ரன் ஆயிட்டு இருக்கும். இந்த டைமிங் கம்ப்ளீட்டா இருக்குள்ள நம்ம அதர் மெத்தட்ல ஏன் பண்ணிக்கலாம், அதாவது சர்வேஸ், ஆஃபர் வால்ஸ், பிடிசி, ஷார்ட்லிங்ஸ், இது போல அதர் மெத்தட்ல நம்ம ஒர்க் பண்ணி ஏன் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க இன்ஸ்டன்டா நம்மளோட பேலன்ஸ்ல 50 காயின்ஸ் ஆட் ஆயிடுச்சு. இப்போ இந்த பிடிசி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. பிடிசி அதாவது பே டு கிளிக். இங்க பாருங்க நிறைய ஜாப்ஸ் விசிபிள் ஆகுது. இதுல இருக்கிற ஒவ்வொரு ஜாப்ஸுமே நம்ம ஜஸ்ட் 30 seconds வியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணி அது இருக்கிற ஏட்ஸ் நம்ம விசிட் பண்ணா போதும். இங்க பாருங்க எக்கச்சக்கமான ஜாப்ஸ் நமக்கு விசிபிள் ஆயிட்டு இருக்கு. 80 காயின்ஸ் 80 காயின்ஸ், 40 காயின்ஸ் 40 காயின்ஸ், இது போல ஒவ்வொரு ஜாப்ஸ்க்குமே நல்லாவே பேசிட்டுக்கிறாங்க. இதுல எல்லாம் நம்ம ஜஸ்ட் 30 seconds விசிட் பண்ணலாம். நமக்கு எதுக்கு பேமெண்ட் தராங்கன்னா, சைட்ல விசிபிள் ஆயிட்டு இருக்கிற ஏட்ஸ்ல இருந்து வர ஏர்னிங்ஸ்ல இருந்து சம் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஷார்ட் லிங்க்ஸ் பார்க்கலாம். இங்க பாருங்க ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் எக்கச்சக்கமான ஜாப்ஸ் நமக்கு விசிபிள் ஆயிட்டு இருக்கு. இதுல இருக்கிற ஒவ்வொரு லிங்க்கையும் நம்ம ஜஸ்ட் விசிட் பண்ணா போதும். இங்க பாருங்க 125 காயின்ஸ், 110 காயின்ஸ், 100 காயின்ஸ், 100 காயின்ஸ், இது போல ஒவ்வொரு ஜாப்ஸ்க்குமே நல்லாவே பே பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இருக்கிற எல்லா ஜாப்ஸ்லயுமே ஜஸ்ட் நம்ம இந்த விசிட் லிங்க் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி அவங்க சொல்லிக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஃபாலோ பண்ணா போதும், அதுக்கான பேமெண்ட் நம்மளோட வாலெட்ல கிரெடிட் ஆயிட்டே இருக்கும். ஒன்ஸ் இந்த டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு புது புது ஜாப்ஸ் அப்டேட் ஆயிட்டே இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்க நல்லாவே இன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த ஆஃபர் வால்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். இதுல பாருங்க நிறைய சர்வே ஜாப்ஸ் நமக்கு ப்ரிவ் பண்ணிட்டு இருக்காங்க. சிபிஎஸ் ரிசர்ச், ஏட்ஸ் அண்ட் மீடியம், ஆஃபர் டோரோ, டைம் வால்,
மீடியம் பாத் இது போல நிறைய சர்வே கம்பெனிஸ்ல இருந்து நமக்கு சர்வே ஜாப்ஸ் ஃபில் பண்ணிட்டுறாங்க இந்த சர்வே ஜாப்ல எல்லாம் நீங்க கேக்குற क्वेश्चंसக்கு உங்களோட ஓன் ஒபினியனை நீங்க ஷேர் பண்ணா போதும் அண்ட் சம் क्वेश्चंसக்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியலினா பிரெஃபர் நாட் டு சே அப்படிங்கற அந்த ஆப்ஷன் கூட டிக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிக்கலாம் அண்ட் எல்லா क्वेश्चंसுமே கம்பல்சரி ஆன்சர் பண்ணனும் அப்படிங்கறதல்ல இல்ல ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் நீங்க சப்மிட் பண்ணிக்கலாம் இந்த சர்வே ஜாப்ல எல்லாம் எப்படி ஈஸியா வர்க் பண்ணி ஏன் பண்ணலாம் அப்படிங்கறத டீடைலா நம்ம சேனல்ல ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிக்கிறோம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல போய் பண்ணிக்கிறேன் விசிட் பண்ணி பாருங்க அண்ட் இதுல வர்க் பண்ணி ஏன் பண்ணாமட்டே எப்படி வித்ட்ரா பண்ணலாம் அப்படிங்கறது பார்க்கலாம் அதுக்கு சைடுல மெனு பார்ல வித்ட்ரான ஒரு ஆப்ஷன் இருக்கு அது கிளிக் பண்ணுங்க ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் இது போல ஒரு பேஜ்க்கு வந்துருவீங்க இதுல உங்களுக்கு அந்த பேமெண்ட் மெத்தட செலக்ட் பண்ண சொல்லிருப்பாங்க அதாவது ஃபேசட் பே பேயர் டைரக்ட் டெபாசிட் காயின் பேஸ் இது போல நிறைய மெத்தட்ல நம்ம வித்ட்ரா பண்ணிக்க முடியும் நான் இதுல ஒர்க் பண்ணி ஏன் பண்ண மாட்டே ஃபேசட் பேல வித்ட்ரா பண்ணிட்டு இருக்கேன் உங்ககிட்ட ஃபேசட் பே அக்கவுண்ட் இல்லைனா எப்படி அக்கவுண்ட் கிரியேட் பண்றது எப்படி ஒர்க் பண்றது எப்படி வித்ட்ரா பண்றது இது போல டீடைல் வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் போய் பண்ணிக்கிறேன் அதுக்கு கிளிக் பண்ணி உங்களுக்கு அந்த அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு ஈஸியா ஒர்க் பண்ணி ஏன் பண்ணுங்க இது போல இந்த சேனல்ல லேட்டஸ்ட் ஆன்லைன் மணி ஏர்னிங் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்